வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்னைக்கு நாம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் பீன்ஸை நறுக்கி வச்சிருக்கேன், 2 வெங்காயத்தை போ நறுக்கி வச்சிருக்கேன், 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், 5 பல்லு பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சிருக்கேன், 50 கிராம் சிறுபருப்பை ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். இப்போ பீன்ஸ் பொரியல்னு செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன், 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு சவந்துடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாவையும் கூடவே போட்டுடலாம், நசுக்கி வச்சிருக்கேன் 5 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு, பீன்ஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மஞ்சத்தூள் வாசனை போட்டுக்கலாம். ஊற வச்சு கழுவி வச்சுருக்க 50 கிராம் சிறுபருப்பு போட்டுக்கலாம். சிறுபருப்பு மட்டும் போட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான், இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த காயோடு சேர்ந்து இந்த பருப்பு சிறுபருப்பும் வந்துடும், சிறுபருப்பு சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் ஊற வச்சுருங்க சிறுபருப்பை, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க சிறுபருப்பை, அப்போ சீக்கிரம் வந்துடும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி மூடிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு தேங்காய் போட்டுடலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம், 10 நிமிஷம் வேகட்டும். பீன்ஸ் வெந்துச்சு, இப்போ தாழ்ந்து தேங்காய் போட்டு கலரி இறக்கிடலாம். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு கலரி இறக்கிடலாம். தேங்காய் இல்லாமல் கூட பண்ணலாம், இந்த சிறுபருப்பு போட்டால் தேங்காய் இல்லாமல் கூட பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக போகும். இந்த பீன்ஸ் பொரியலில் விட்டமின் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரியல. சின்ன அவங்களுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு பசங்க ஊட்டி விட்டா கூட சாப்பிடுவாங்க, சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.